வணக்கம் பெற்றோர்களே காலையில் மூணு நாலு மணிக்கு மருத்துவமனையிலிருந்து இருந்து ஃபோனில் கூப்பிடுறாங்க டாக்டர் ஒரு அவசரமாக எல் உடனே வாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பிறக்கப்புற குழந்தை நல்ல நேரத்தில் போறக்கூடும் நாள் நட்சத்திரம் தேதி குறிச்சிட்டு வந்திருக்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்க குடும்பத்தினர் இருப்பாங்க அவங்க குடும்ப ஜோசியர் இந்த நேரத்தில் செய்யுங்க ஆண் குழந்தை தான் உறுதியாக வேற சொல்லியிருப்பார் நாங்கள் அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு ஜோசியரும் அரசியலில் இருப்பவங்களுக்கு தான் எல்லாத்தையும் அவ்வளவு தெளிவாக உறுதியாக சொல்லுவாங்க இப்படி தெளிவாக உறுதியாக சொன்ன இந்த குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆண் குழந்தைகளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பெண் குழந்தைகள் தான் இந்த மாதிரி என்னுடைய முப்பத்தி நாலு வருட குழந்தை மருத்துவர் பணியில் பார்த்த அனுபவங்கள் எக்கச்சக்கம் சரி ஏண்டா நம்ம ஊரில் இவ்வளவு தூரம் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நமது சமுதாயம் ஆண் ஒட்டி இருந்தது ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை தான் அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக எல்லாத்தினாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சான் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தைங்கனாங்க இன்றைக்கு சூழ்நிலையில் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் சொத்துலேயும் அவங்க பிரச்சனைகளிலும் பாதி பங்குன்னு ஆனதுக்கப்புறம் இன்னும் இந்த நிலைமை அதிகமாக போயிட்டுருக்கு இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா மேலே ரொம்ப கோபப்படுறவங்க நிறையா உண்டு இவர் ராசி இல்லாதோ அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக பெற்ற தாய்மார்கள்லாம் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு சூழ்நிலையில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தையா அப்படின்னு பார்த்துட்டு அந்த குழந்தையை பிறக்காமலே செய்யறதுக்கு அல்ட்ராசவுண்டு சென்டர்கள் எல்லாம் அதில் இருக்கிறவங்களையெல்லாம் அரசு கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பும் செய்தி அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்ன நடந்தாலும் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வேண்டாம் வேண்டான்னு மக்கள் செய்யும்போது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பெண்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில்தான் நாம் இருக்கோம் நிறையா கல்யாண வயசில் இருக்கிற மகன்களை கேட்டு பாருங்க பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க பெண் கிடைக்க வேணும்னா தான் வரதட்சணை தர வேணுங்கிற ஒரு சூழ்நிலை கூட சில இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது பெண் வீட்டார் சொல்லும் அத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நிறைய நேரங்களில் கல்யாணம் நடக்குது இந்த ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜனங்க எந்த அளவுக்கு வேணாலும் போகிறதுக்கு இருக்காங்க ஜோசிகாரரை பார்க்குறாங்க ஊர் ஊராக கோயிலுக்கு போகிறாங்க பரிகாரம் பண்ணுறாங்க சிலர் சில புத்தகங்களை படிக்கிறாங்க இந்த பழங்கால நூலில் தாம்பத்திய உறவுக்கு முன்னாடி இடது பக்கத்தில் மூச்சு வரும்போது உடலுறவு கொண்டால் பெண் குழந்தை தான் அப்படின்னு உறுதியாக சில நோட்கள் சொல்லுதான் வலது பக்கம் மூச்சு வரும்போது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பேர் முயற்சி பண்ணி சிலருக்கு ஆண் குழந்தையும் சிலருக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு என்னடா அது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பறந்திருக்கான் அப்படின்னா எப்படி நம்புறதுங்கிறீங்களா இது எல்லாமே ஐம்பதுக்கு ஐம்பது அதாவது ஒரு காசை சுண்டி விட்டோம்னா பூவா தலையாக பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிறது ஐம்பதுக்கு ஐம்பதுங்கிற ஒரு ஊக கருத்தினை தான் பொறுத்தது அது மாதிரி தான் இதுவும் அதனால் யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் இது நூறு சதவீதம் உறுதியானது அப்படின்னு அவங்க பண்ணுன ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க வெற்றி பெற்றவங்க சத்தியம் பண்ணுவாங்க கோயிலில் போய் கற்பூரம் அணைச்சி கூட உங்களுக்கு இதுதான் உண்மை நீங்க முயற்சி பண்ணுங்க நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் கேரண்டி எல்லாம் தோற்று போடுறதையும் பார்த்திருக்கோம் அந்த குழந்தைக மிக சிறப்பாக வளர்ந்து இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி நல்ல நிலைமையில் இருக்கிறதையும் பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கு ஆண் குழந்தை எப்படி உருவாகிறது பெண் குழந்தை எப்படி உருவாகிறது அப்படிங்கிற உங்களுக்கு புரியற மாதிரி பார்க்கலாம் ஆணின் விந்தனவில் எக்ஸ் ஒய் அப்படிங்கற குரோமசம் இருக்கு பெண்ணின் கருமுட்டையில எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற குரமோசோம் இருக்கு ஆணினுடைய விந்தனவும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேரும்போது கருத்தரிக்கிறது ஆணினுடைய விந்தனுவில் இருக்கக்கூடிய எக்ஸும் பெண்ணினுடைய எக்ஸும் சேர்ந்தால் பெண் குழந்தை ஆணினுடைய விந்தணுவில் உள்ள ஒய் குரமோசோமும் பெண்ணினுடைய கருமுட்டையில் உள்ள எக்ஸ் குரமோசோமும் சேர்ந்தால் அது ஆண் மகவும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஆண் பெண் ரெண்டுமே ஆவதற்கு முக்கியமான காரணம் அப்பாதாங்க பையன் பிறக்கல அப்படின்னு நீங்கள் அம்மாவை திட்டுறதை விட்டுட்டு தாயினுடைய கருமுட்டையிலிருந்து வருவது எக்ஸ்ப்ரமோசோம் தான் தந்தையிடம் வரக்கூடிய ஒய் குரோமோசோமை பொறுத்து தான் ஆண் குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறது புரிஞ்சிட்டோம்னா தாய் மேலே கவலைப்படுறதோ திட்டுறதோ நடக்காது கருமுட்டையில் இருந்து வரக்கூடிய எக்ஸ் குரோமோசோமும் இருந்து வரக்கூடிய ஒய் குரோமோசோமும் சேர்ந்து உருவாகிற ஆண் குழந்தைகள் சமுதாயத்தில் ஆயிரம் பேர் இருந்தா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேயும் சேலம் தருமபுரி புதுலியும் மாவட்டங்களில் இன்னும் கம்மி பெண் குழந்தைகள் இருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா திருமண வயதில் ஆண்களுக்கு தேவையான மணமகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு மணமகள் வீட்டார்கள் போடும் நிபந்தனைகளை ஏற்றுத்தான் நிறைய கல்யாணங்கள் நடக்குது நாம் என்ன செய்யணும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஊகத்தினை பொறுத்தது அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தை நல்ல விஷயங்களை சொல்லித்தரவும் நம்ம குடும்ப விழுமியங்களை தரணும் நன்கு படிக்க வைக்க வேண்டும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் எங்க வம்சத்திலேயே பசங்க கிடையாதுங்க இவன் முதல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா அத்தனை செல்லம் கொடுத்து அத்தனை பேரும் அவனுக்கு எடுத்து வீட்டுக்கு அடங்காதவனா யார் சொல்லியும் கேட்காதவனா ஒவ்வொரு செலவு செய்கிறவனா உற்பத்தி பண்ணி அவன் மூலம் அவங்க குடும்பத்திற்கும் அவங்க குலத்துக்குமே ஒரு கெட்ட பேரை நிறைய இடங்களில் கொண்டு வந்துடுறாங்க அதனால் ஆண் குழந்தைன்னு அதிக செல்லம் கொடுத்து கெடுக்க வேண்டாம் ஆணோ பெண்ணோ குழந்தையை சிறப்பாக வளர்த்தி சீராக வளர்த்தி இருந்தாலே மிக நல்லது இருந்த போதிலும் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நிறைய இது சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கும் வலைத்தளங்கள் இருக்கு இந்த கட்டுரையில் கடைசியில் கொடுத்துருக்கேன் நேரம் பொழுது போகலைன்னா அதை நீங்க படிச்சு பாருங்க அத்தனையும் ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆனா எதுவுமே அறிவியல் ரீதியாக நூறு சதவீதம் உறுதி செய்யப்படவில்லை நான் சொன்ன மாதிரி ஆண் குழந்தை கிடைப்பது அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் ஆண் குழந்தை ஐம்பது சதவீதம் பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஊகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குமே ஒழிய இந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது மறுபடியும் சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்